بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. السلام عليكم ورحمة الله وبركاته. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத் தமிழகத்திலே தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சாரங்களை நாம் செய்து வருகிறோம். இப்படி பிரச்சாரங்கள் செய்து வரக்கூடிய நாம் நம்முடைய கொள்கை சார்ந்த பல விஷயங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லும் போது சில சாரார் அதை தவறாகவும் தப்பாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையிலும் இன்னும் சில சாரார் நாங்கள் சொல்லாத பல விஷயங்களை எல்லாம் சொல்வதாக மக்கள் மத்தியிலே பரப்பக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை நீங்களாக தீர்மானித்துக் கொண்டு உங்களுடைய பகுதியில் உள்ள இமாம்கள் மத்தியிலேயோ அல்லது அங்கே உள்ள மக்கள் மத்தியிலேயோ கேட்டு அறிந்து வைத்தால் நாங்கள் சொல்வதனுடைய விஷயம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்துவிடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது ஃபாசிக் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால், குற்றம் புரிபவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால், ஃபத பையனோ அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்திலே ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு ஜமாத்தை பற்றியோ அல்லது ஒரு சமுதாயத்தை பற்றியோ ஒரு செய்திகளை கொண்டு வந்து இவர்கள் இந்த செய்தியின் அடிப்படையிலே தவறான முறையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள், சரியான முறையில் தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னாலோ நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால் திருமறை குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்ய பார்க்கிறோம். திருக்குறளுடைய பல வசனங்களும் இதை ஆதாரமாக காட்டுகிறது. சும்முன் புக்முன் உம்மியும் பகும் லாயர்ஜுகூன், அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள், அவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய பார்வை இருந்தும் அவர்கள் பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள், காது இருந்தும் கேட்காதவர்களாக இருக்கிறார்கள், சிந்தனை இருந்தும் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான சிந்தனையின் மூலமாக ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த ஜமாத் என்ன கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்கிறது என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது. எங்களை பற்றிய செய்திகள் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் எதை மக்கள் மத்தியிலே சொல்கிறோமோ சொல்லக்கூடிய விஷயத்தை அதை வைத்து நம்மளை சொன்னால் பிரச்சனை கிடையாது. நாங்கள் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு என்று சொல்கிறோம், தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்படி அழகா சொல்லுங்க. நாங்கள் நபியை மதிக்க சொல்கிறோம், தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் நபியை மதிக்க சொல்கிறார்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் குர்ஆன்படி வாழுங்கள் என்று சொல்கிறோம், தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் குர்ஆன்படி வாழ சொல்கிறார்கள் என்று சொல்லுங்கள்.
இப்படி நாங்கள் எந்த விஷயத்தை எந்த அடிப்படையில் சொல்கிறோமோ அதை கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றால் இந்த மாதிரியான ஒரு தலைப்பு தேவை இருக்காது. நாங்கள் சொல்வது என்ன என்பதை நாங்களே விளக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் வந்து நமக்கு என்ன பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க, தௌஹீது ஜமாத்துக்காரர்கள் குழப்பவாதிகள், இப்படி ஒரு பேர் இருக்கிறது. தௌஹீது ஜமாத்துக்காரர்கள் நபியை மதிக்க மாட்டார்கள் என்று ஒரு பெயர் இருக்கிறது. குர்ஆனை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்று பெயர் இருக்கிறது. மார்க்கத்திற்கு எதிரான பல காரியத்தை சொல்கிறார்கள், சமுதாயத்தை பிரித்து விட்டார்கள். இது மாதிரியான நாங்கள் எதை சொல்லவில்லையோ, முறையாக எதை எடுத்து வைத்தோமோ அதை சொல்லாமல் நாங்கள் சொல்லாத பல காரியங்களை பல விஷயங்களை நம் மீது திணித்து சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், அப்பாவிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சொன்னால், ஒரு யூதனை பார்த்த மாதிரி நம்மளை பார்க்கிறோம். ஒரு யூதனை இஸ்லாம் வந்து எப்படி பார்க்க சொல்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு கொடூர சிந்தனை உடையவர்களாக, ரொம்ப மோசமானவர்களாக நாங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பை எங்களுடைய அந்த பணிகளை கொச்சைப்படுத்தி ரொம்ப உதாசீனப்படுத்தி அவதூறுகளை எங்கள் மீது அள்ளிவிட்டு இது மாதிரியான காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் நாங்கள் எந்த விஷயத்தில் மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தை சொன்னோம் சொல்லுங்க, நாங்கள் சொல்றது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விளக்க வேண்டிய பொறுப்பை எடுத்திருக்கிறோம். முதலாவதாக நம் மீது பல ஆண்டுகளாக சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா, இவர்கள் வந்து அவுலியாக்களை திட்டுவார்கள், மகான்களை திட்டுவார்கள், மகான்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பது போன்ற நம்மை பற்றிய ஒரு கருத்தை வைக்கிறாங்க. நாம வந்து சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல வந்து ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அடிப்படை தகுதி என்ன, நாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லா, வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான தகுதி. இந்த ஒரு அடிப்படை கிளாஸை அவர் கற்றுக்கொண்டால், இந்த வார்த்தையை அவர் மொழிந்து விட்டால், அவர் முஸ்லீம் என்ற ஒரு நிலையில் வந்து விடுவார். இதைத்தான் நாங்க சொல்றோம், வேற எதுவுமே சொல்லல. நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை நம்பினா நீங்க சொல்றீங்களா இல்லையா, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென்து பில்லான் சொல்லுங்கன்னு இருக்கா இல்லையா, அல்லாஹ்வை நீங்க நம்புங்கன்னு இருக்கா இல்லையா, இய்யாக நஅபுது உன்னையே வணங்குகிறோம் என்று நம்ம சொல்றோமா இல்லையா, வா இய்யாக நஸ்தாயீன் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்றோமா இல்லையா, அப்ப இறைவனை வணங்குகிறோம், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம அந்த கலிமாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லாஹ்வை வணங்குகிறோம் எப்படி வணங்குகிறீங்க, நினைச்ச மாதிரி வணங்குறதா, நினைச்ச அடிப்படையில் வணங்குகிறதா, அது அல்லாஹோட சேர்த்து மற்றவர்களையும் இணைத்து வணங்குகிறதா, இதைத்தான் நம்ம கேட்கிறோம். எதை வச்சு கேட்கிறோம், நாங்களாக புதுசா உருவாக்கி எங்களுக்கு செய்தி மாணவத்திலிருந்து வகி வருமா, கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை காட்டி சொல்ல முடியும். நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் இருந்து ஆதாரத்தை காட்டி சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில அல்லாஹ்வை வணங்குகிறேன் சொன்ன, அல்லாஹ்வை வணங்குற மாதிரி வணங்குங்க அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வை வணங்குறதுல அழகா நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், இய்யாக நஅபுது இறைவா உன்னையே வணங்குகிறோம் சொல்றோமா இல்லையா. அல்லாஹ்வை வணங்குறோம்னா என்ன அர்த்தம்,
அல்லாஹ் யாரு? நீங்க அல்லாஹ் பத்தி குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹுல் ஆயிலாக இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் வந்து வணக்கத்துக்குரிய நாயகனாக இருக்கிறான், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எல்லா முஸ்லிம்களும் விளங்கிதான் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்னா யாரு? அவனுடைய ஆற்றல் என்ன? அவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான். அவன் தான் உணவு அளிக்கிறான், அவன் தான் உயிர் கொடுக்கிறான், அவன் தான் அனைத்து ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று எல்லா முஸ்லிம்களும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, ஆற்றல் இருக்கிறான் விளங்கி வச்சிருக்கிறீங்களே, அந்த ஆற்றலின் அடிப்படையில் அவனுக்குண்டான பண்பின் அடிப்படையில் அவனை கண்ணியப்படுத்துகிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க தர்காக்களை போய் பாருங்க. தமிழகத்தில் ஏராளமான தர்காக்கள் இருக்கிறது. எங்க பொட்டல் புதூர் போன தர்கா இருக்கிறது? நீங்க ஆத்தாங்கர பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடிய அங்க பீமா பள்ளின்னு ஒண்ணு இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் பீமா பள்ளின்னு ஒண்ணு இருக்கிறது. நெல்லையில் அங்க ஆத்தாங்கர பள்ளின்னு ஒண்ணு இருக்கிறது. ஏர்வாடி என்று ஒன்று இருக்கிறது. நாகூர் என்று, நாகூர் தர்கா என்று ஒன்று இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தர்காக்களை கட்டி, நான் சொல்லுவது வந்து தமிழகத்தில் பிரபலியமான தர்காக்களை சொல்கிறேன். ஆனா பிரபலியம் இல்லாத தர்காக்கள் என்பது தெருக்கு தெரு இருக்கிறது. பல ஊர்களில், பல பகுதிகளில் ஏராளமான தர்காக்கள் இருக்கிறது. இந்த தர்காக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இதாங்க நான் சொல்றது. நாங்க சொல்றது என்னன்னு சொன்னால், தர்காக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க தர்காவில் போய் வாங்கி வேண்டுகிறீர்களே, தர்காவில் போய் சில காரியங்களை செய்கிறீர்களே, இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தால் தாராளமா செய்யுங்க, நாங்களும் வந்து செய்யறோம். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்தால் தாராளமாக போய் காரியத்தை நிறைவேற்றுங்கள், நாங்களும் அதை நிறைவேற்றுவோம். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுவூஹும், அழைத்து பாருங்கள், ஃபல் யஸ்தீபுலக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் பதில் சொல்லட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. என்ன காது கொடுத்து கேளுங்க? அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. தேடுபவனும் தேடப்படக்கூடியவனும் பலகீனமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு அற்புதமான வார்த்தையை சொல்றான் பாருங்க. தேடக்கூடியவன் நீ, தேடப்படக்கூடியவர்கள் அவர்கள். அப்படி இறந்து போன தர்காவில் அடக்கம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நீங்க கேட்கிறீங்களே, ரெண்டு பேரும் பலகீனமா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதனுடைய உதாரணத்தை சொன்னா, அந்த ஈ அவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவு இருக்கும்ல, அந்த உணவிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டால் அதை மீட்பதற்கு கூட அவர்களுக்கு ஆற்றல் கிடையாது. எப்படி சொல்லாம பாருங்க, இந்த தர்கா மேல அந்த பூந்தி, அந்த அல்வா, அந்த மிச்சரி, அந்த மாதிரி வாழைப்பழம் ஏதாச்சும் வச்சிருந்தா அவுளியாக்கு வச்சிருக்க கூடிய அந்த பூந்தியை எடுத்துட்டு ஒரு ஈ போச்சுன்னு சொன்னா, இது எனக்கு உள்ள பங்காச்சே, நீ எப்படி எடுத்துட்டு போறான்னு சொல்லி அதை மீட்பதற்கு கூட அதற்கு ஆற்றல் கிடையாது. இதை விட உதாரணம் என்னங்க இருக்கிறது என்று குர்ஆன்ல உள்ள செய்தியை சொல்லி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? தர்காவில் அடக்கம் பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆற்றல் கிடையாது, அவர்களிடத்துல வேண்டக்கூடாது, அவர்களை பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று சொன்னால் இது என்ன? அவங்க திட்டுறதா? அவங்களே நாங்க திட்டுவோம், ஒரு செயலை திட்டுவோம், ஒரு காரியத்தை திட்டுன்னு சொன்னால். இப்ப உதாரணத்துக்கு வந்து அரசியல்வாதிகளுடைய அரசியல் ஜாக்கிரங்க அப்படின்னு நம்ம ஒரு செயலை சொன்னால் பாருங்க, எங்க ஒரு ஆளை சொல்லி, உங்க தெருல ஒரு அரசியல்வாதி இருப்பாரு,
அவர் நல்லவரா கூட இருக்கிறான், அவரை சொல்லி இந்த பாருங்க இவர் திட்டி போட்டார் அப்படின்னு சொல்லலாமா? அந்த காரியத்தை ஒரு செயலை சொன்னாய், அந்த செயல் வந்து சொன்ன செயல் சரியா தவறான்னு பார்க்கணுமா இல்லையா? நாம என்ன சொல்றோம், குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டி தரிகாவுக்கு போறது வந்து தவறு. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லி போட்டு போயா நீங்க வணங்குறீங்க, நீங்க ஏன் வணங்குறீங்க? இது வந்து அன்றைய மக்கத்துமா மக்கமா நகர்ல இருந்த அந்த மக்களுடைய கலாச்சாரம் இதுதானே. வானத்தை படைத்தது யார்? அல்லாஹ். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். உணவளிப்பவன் யார்? அல்லாஹ். அப்படியே நீங்க பிறகு தெய்வங்களை நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லும் போது இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காகத்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இணை வைப்புன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டினார்களே. அந்த வழியில வந்த நம்ம என்ன செஞ்சோம் சொன்னா, தர்காவில் போய் கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யான அல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தகது குபூர அம்பியாயிகும் மசாஜித், யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். யூத கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய நல்லோர்களுடைய அடக்கம் இடத்தை வணங்கும் இடமா ஆக்கி விட்டார்கள், அவங்க நாசமா போட்டோம், எனக்கு இப்படி பண்ணிடாதீங்க. ரசூலுல்லா மூத்தாவக்கூடிய அந்த காலகட்ட நெருக்க நேரத்தில் சொன்ன விஷயங்கள் தான் அதிகம் அதிகம் நிலை ஊட்டினாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாவுக்கு தர்கா இருக்கிறதா? ரசூலுல்லா வணங்கப்படுகிறார்களா? ரசூலுல்லாவுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய காரியத்தை செய்தா சவுதியார கூட நினைச்சான், மற்ற விஷயத்துல இருக்கு இதுல கவனமா இருக்கான், கம்பெடு அடிச்சிருவான் டமால்னு. நீங்க ரசூல்லாட்ட கேட்கல, அல்லாட்ட கேளுங்க, எப்பவும் உயிரோட இருக்கிறவன் அவன் தான், அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அந்த ஒரு நிலையும் அதுல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல தானே சொல்றாங்க இவங்க, என்ன சொல்றானுங்க தௌஹீதுக்காரங்க, என்ன சொல்றாங்க? குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள், ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அப்ப குர்ஆனையும் ஹதீஸு தான் மார்க்கம் என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அதை பின்பற்றிட்டு போக வேண்டியதானே. ஒரு கையில் இறை போதம், மறு கையில் நபி போதம், இருக்கையில் என்ன கவலைன்னு சொல்லி பாட்டு படிச்சுட்டா போதுமா? பாட்டு அந்த வார்த்தைகள் வருதா ஐயா? ஒரு கையில இறை போதம், இன்னொரு கையில நபி போதும், இருக்கையில நமக்கு என்ன கவலை அப்படின்னு பாட்டுல படிச்சத நாங்க ஆமா பாட்டுல படிச்சிருக்கீங்க ரைட்டு, வாழ்க்கையில கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப தர்காவுல பிரார்த்தனை செய்வது என்பது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம், தர்கா கெட்டுவதே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுல இருப்பதை நாம வரவேற்கலாமா? அதை நம்ம சொல்றோம். தர்காவுக்குள்ள போய் அப்படியே கொஞ்சம் ஒரு அப்படியே சுத்தி பாருங்களேன், சிந்தனை கண்ணோட்டத்தில் தர்காவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் மார்க்கத்தில் உள்ளதா யோசிச்சு பாருங்க. அங்க வந்து தர்காவில் என்ன நடக்கிறது, எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றி ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பொருளுக்கு புனிதம் ஏற்றுறதா இல்லையா? ஒரு பொருளுக்கு புனிதம்னா எதுக்கு இருக்கிறது? எந்த பொருளுக்கு புனிதம் இருக்குன்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்களா? ஜம்ஜம் தண்ணி போன்ற ஒரு அற்புதமான விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை, அதை கூட எப்படி அதை நம்ம குடிக்கிறதுக்காக சொன்ன விஷயமே தவிர, ஜம்ஜம் தண்ணியை கூட எடுத்துட்டு வந்து வீட்டை தெளிச்சுக்கிட்டு வியாபார கடையில தெளிச்சுக்கிட்டு இது ஜம்ஜம் தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த புனிதத்துக்கு அது வழி இல்லை, வேலை இல்லை. அப்ப இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு பொருளையும் பொருளாதான் பார்க்கணும், வாழைப்பழம் தான் வாழைப்பழம் தான், பூன்னா பூவு தான், அது பத்தினா பத்தி தான், பூண்டினா பூமி தான், லட்டு லட்டை உடைச்சா பூமி, லட்டுக்கு ஒரு புனிதம் வந்துருது, வாழைப்பழத்துக்கு ஒரு புனிதம் வந்துருது, பூவுக்கு ஒரு புனிதம் வந்துருது, நேச்சர் சோறுக்கு புனிதம் வந்துருது. தர்காவில் படைச்சு அந்த சோறை எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. இது வந்து மார்க்கத்தில் ரசூலுல்லா சொன்னதா? ரசூலுல்லா காட்டி தந்த வழிமுறையா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் ரசூலுல்லா நமக்கு காட்டி தரணும். அல்லாஹ்வுடைய பிளான் என்ன சொல்றான், இன் குன்தும் துஹிபுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.
உங்களை மன்னிப்பான். நீங்க யாரும் பின்பற்றக்கூடாது. எல்லாரையும், பெரியார்களையும் முன்னோர்களையும் எல்லாத்தையும் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா, சொர்க்கம் கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நினைச்ச ரசூலை பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு அல் ஃபாத்திஹா பார்க்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு என்ன நடக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் புனிதத்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை புனிதத்தை ஏற்றக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இது இஸ்லாத்துல கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை அறுத்து பழகிட்டு இருக்கிறவர்களாங்க. இஸ்லாத்துல வணக்கம் என்பது பல முறைகள்ல இருக்கிறது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஓடி ருக்கு சஜ்தா பண்றப்ப இதுவும் வணக்கம் தான். அல்லாஹ்வுக்கு துஆ செய்யறமே இதுவும் வணக்கம் தான். அறுத்து பழகிடுறமே அதுவும் வணக்கம் தான். வணக்கம் என்பது மார்க்கத்தில் பல விதங்கள்ல இருக்கு. அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பிக்கையெல்லாம் இது கூட வணக்கம் தான். அப்ப இந்த மாதிரியாக இந்த மாதிரியான காரியங்களை என்ன எங்க போய் செய்வீங்க, தர்காவில் போய் செய்வீங்க, அங்க ஒரு ஆடு வாங்கி அறுத்து பலியிடுறீங்க. நாகூர் ஆழ்ந்தாரே, ஆண்டவரே உங்கள் பேர்ல நான் மகனுக்கு நோய் நிவாரணம் ஆகிறதுக்காண்டி அதுக்காக நாங்கள் அறுத்து பலியிடுறோம் சொல்லி அறுத்து பலியிட்டால் இது மார்க்கமாகுமான்னு நம்ம கேட்கிறோம். இது மார்க்கமா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கற அப்படின்னு சொன்னா பாருங்க, திட்டுறாங்க, அவரை திட்டுறாங்க, இவரை திட்டுறாங்க, திட்டி இருக்கிறோம். அவுளியாங்கிற பேர்ல அவுளியா இல்லாத ஆட்கள் திட்டி இருக்கிறோம். சரி, நீங்க வாழ்த்து போறீங்களா, நம்ம கேட்கிறோம், நாங்க திட்டி இருக்கிறோம், நீங்க வாழ்த்துங்கப்போ. யானைக்கு வந்து அவுளியான்னு என்ன செஞ்சாங்க, தர்கா கட்டுறாங்க. யானைக்கு இஸ்லாமிய முறைப்படி பொட்டல் புதூர்ல எழுதிஞ்சாங்க, இஸ்லாமிய முறைப்படி தொழுகை நடத்தி யானையை அடக்கம் பண்ணாங்க. அணில் பிள்ளை அவுளியான்னு வச்சிருக்கிறாங்க, பாம்பு அவுளியான்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப பாம்புல வாழ்த்த போறீங்களா, அணில் பிள்ளையெல்லாம் வாழ்த்த போறீங்களா? அப்போ நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அவுளியாங்கிற விஷயத்திலையும் கூட தெரியாத ஒரு நிலையிலையும், இறைநேசர்கள்னா யாருங்கிற ஒரு நிலையும் தெரியாத நிலையில் நம்முடைய சமுதாயம் இருந்ததை தெளிவுபடுத்தினால் இதான தகுதிக்காரங்க சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதை விட்டுவிட்டு அவுளியாக்கள் திட்டாங்க. இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. சரி, இதுல எந்த அளவுக்கு அதனுடைய உச்சகட்டம் சொன்னால், நீங்க திருவனந்தபுரம் போய் பீமா பள்ளிக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க மனநிலை பாதிக்கப்பட்டவரும் அவுளியா, மனநிலை பலி பாதிக்கப்பட்டு பீடி மஸ்தான் சாஹிப்னு ஒருத்தர் ஒண்ணு இருந்தார் இந்த காலகட்டத்தில் தான். இப்ப நாங்க சமீபமாக இறந்தவர், அவர் மனநிலை படுக்க ஆளுல கை நகலாம் வளர்ந்து கிடக்கும். அவரை பிடிச்சு அவுளியான்னு சொல்லி அவருக்கு நேச்சர் என்ன தெரியுமா, ஒரே பெரிய இது இருக்கிறது உண்டியல். அவங்களுக்கு நேச்சர் என்னன்னா பீடி கட்டு வாங்கிட்டு போய் உள்ள போடணும். பீடி கட்டு போடுறத வந்து என்ன நேச்சரம், இது யாருடைய கலாச்சாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள் கிடையாதுன்னாங்க. இது யாருடைய கலாச்சாரம், பீடியை கொண்டு காணிக்க கொடுக்கலாமா, ஹராமான பொருள் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில இது தர்கா விஷயங்கள்ல சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இவர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பெரியார்கள் இருக்கிறார்களே, மகான்கள் இருக்கிறார்களே, முன்னோர்கள் இருக்கிறார்களே, அந்த முன்னோர்கள் எல்லாம் இவர்கள் திட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு செய்தி அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்றோம். அப்படி சொன்னா நீங்க என்ன செய்யணும், சரி ஓகே இவங்க ஒரு செய்தியின் அடிப்படையில் சொல்றாங்க, அதுல முன்னோர்கள் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்ல வழியை காட்டி தந்தவர்களும் இருப்பார்கள் கெட்ட வழியை காட்டி தந்தவர்களும் இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தானே விளங்கணும். என்ன தெரியுமா சொல்றாங்க, முன்னோர்களே திட்டுறாங்க. சரி, அல்லாவே திட்டுறாங்க அப்ப என்ன செய்ய, அல்லாவே குரான்ல முன்னோர்கள் விஷயமா நிறைய சொல்றான். இப்ப என்ன நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் இருக்காங்கல்ல, முன்னோர்கள் காட்டி தந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது மார்க்கத்தில் உள்ள கிடையாது.
மார்க்கத்தில் எது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்களோ, எது குர்ஆன் சொல்லி இருக்கிறதோ அதை செய்யுங்க. மார்க்கத்தின் பேர்ல நினைச்சதெல்லாம் செய்யாதீங்க. என்ன செய்யறாங்க? மௌனம் ஓதுவீங்க. யாருங்க காட்டி தந்த வழி? அது எங்க முன்னோர்கள் செஞ்ச வழிங்க. சரி, முன்னோர்கள் யாரு? அது வந்து எங்களுடைய இமாம்கள். சரி, அது என்ன குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ஹதீஸ்ல இருக்கிறதா? இல்ல. அப்ப எப்படி நீங்க மௌனம் ஓதுறீங்கன்னு கேட்டால், மௌனத்துக்கு தானே பதில் சொல்லணும். ஆமா, குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கு, இப்படி சொல்ல விட்டுட்டு பாருங்கள், நம்ம முன்னோர் காட்டி தந்த வழிமுறையை இவர்கள் திட்டுகிறார்கள். என்ன அர்த்தம் அது? இப்ப மௌனம் ஓதி சொர்க்கத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதா? சொர்க்கத்துக்கு போகணும்னா ரசூல் காட்டி தந்திருக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில சில காரியங்கள் சொல்றோம், சொல்றோம் வரதட்சணை திருமணம் சம்பந்தமா சொல்றோம், இது மாதிரி வந்து வட்டி சம்பந்தமா சொல்றோம், பல விஷயங்களை சொல்லும் போது முன்னோர்களை ஒரு காரணம் காட்டுறாங்க. அதை பத்தி அல்லாஹ் ரப்பனு சொல்றான், நாளை மறுமையில சிலருடைய முகத்தை வந்து அல்லாஹ் போட்டு நரகத்தை போட்டு புரட்டுவானான். அப்ப சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டுருக்கமே, அதை விட்டுட்டு எங்களுடைய முன்னோர்களுக்கு, எங்களுடைய நாதாமார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் வழி எடுத்து விட்டார்கள். யார் சொல்லுவாங்களா? நரகத்தில் கிடைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்களா? என்ன சொல்லுவார்களா? இந்த மாதிரி நரகத்தில் கிடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதிரி நாங்க அல்லாஹ்வே சொன்னதை கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கல, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை கேட்டோம், அவங்க வழி எடுத்து எங்களை நரகத்துக்கு உரிமையாக ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார்கள் சொன்னா, இது எதுக்கு சொல்றான்? கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது சொல்றானா? எதுக்கு சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னோர்களுடைய பெயரில் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் அது முன்னோர் சொன்னாருங்கன்னு சொல்லி பின்பற்றி விடாதீர்கள். அதுதானே சொல்றான், முன்னோர் சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாமே செஞ்சிருவதா? எந்த அளவுக்கு பாருங்க, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு எல்லாம் சொல்றான். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க முன்னோர் மக்கள் எடுத்துமே பிரச்சாரம் பண்றாங்க. என்னப்பா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய என்ன தெரியுமா? இது வந்து எங்க முன்னோர்கள் இதை செய்தார்கள், முன்னோர்களை இதில் கண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னார்களா, உங்களுடைய முன்னோர்கள் அறிவீனர்களாகவும் மூடர்களாகவும் இருந்தாலும் கூடமா? எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமான செய்தி எல்லாம் சொல்றான் பாருங்க. உங்களுடைய முன்னோர்கள் அறிவீனர்களாக இருக்கிறாங்க, நல்லவங்களை அறிவாளியை பத்தி சொல்ல, அறிவீனர்களாக இருக்கிறார்கள், மூடர்களாக இருக்கிறார்கள், மூடர்களாக இருந்து கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சா நீங்களும் செய்வீங்களா? எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்க. அதான் நம்மளும் கேட்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நீங்களும் கேளுங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், இப்போ பாவா மார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க, தங்கல் மார்கள், சேக் மார்கள், மொரீது மார்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திலேயே இவர்கள் ஒரு தனி கேட்டகரி. ஹக்கீகத்து மாரிபத்து சரியத்துன்னு சொல்லி மார்க்கத்தை கூறு போட்டு விட்டு அதுல எப்படி வச்சிருக்கிறாங்க? பாவா மார்கள் சொல்லி ஒரு சாரார். சில திருவல்லிக்கேணி பகுதியில் சில பகுதிகளில் போய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க சேக்குமார்கள் இருப்பாங்க, முரீது மார்கள். இவங்க யாராம்? அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாம். சேக்குமார்கள் சொன்னா சேக்குமார்கிட்ட போய் நீங்க முரீது எடுக்கணும், பையத்தை எடுக்கணும், அவர்களுக்கா அவர்கள் சொல்றதை நம்ம கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு சேக்குடைய இடத்துல ஒரு மொழியில் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜனாசாவை போல நடந்து கொள்ள வேண்டுமா? ஜனாசா வந்து நினைச்ச மாதிரிய வந்து நம்ம அகட்டும் போது நகட்டும் போது எப்படி நடந்து கொள்ளுமோ அது மாதிரி ஒரு மொழியில் வந்து நடக்கணும். அதாவது மனுஷனை மனுஷன் அடிமைப்படுத்துவதற்கு இந்த காரியத்தை இஸ்லாத்தின் பேர்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது யார் காட்டி தந்த வழிமுறைன்னு கேட்கிறோம். ஒரு மனுஷன் எந்த மனுஷனாக எடுத்துக்க, எவ்வளவு பெரிய மனுஷனாக எடுத்துக்க, எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி அவங்க யாரு? நம்மளை போன்ற மனிதர் தான். பெரிய செல்வந்தராக இருக்கிற உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாருங்க அவரு? கோடீஸ்வரன் தான். அவருக்கு வைத்தொழி வராதா? கோடீஸ்வரன் தான் தண்ணி குடிச்சா யூரின் வராதா?
கோடீஸ்வரனா இருந்தா மனம் கொலிக்க மாட்டாரா? கோடீஸ்வரனா இருந்தா அவரு தூங்க மாட்டாரா? கோடீஸ்வரனா இருந்தா வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? எல்லா மனுஷன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மனிதன் தான். எந்த அளவுக்கு அதனுடைய உச்ச கட்டத்தை ரசூலுல்லா நமக்கு தோழ்த்தி எவ்வளவு எல்கேஜி பாடத்தை சொல்லி தந்திருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமா அன ரசூலும், நான் உங்கள மாதிரி மனுஷன். இப்படி ஒரு வார்த்தையை பார்க்க முடியுமாங்க? இப்படி ஒரு வசம் ஒரு செய்தியை எந்த மதத்திலேயாவது கேட்க முடியுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொல்ல சொல்றாங்க, இன்னமா அன ரசூலும், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இறைவன் ஒருவன் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் எனக்கு அறிவித்து உங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்க அந்த வித்தியாசத்தை தவிர வேற எந்த வித்தியாசமும் எனக்கு கிடையாதுன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறை எங்கே, நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை எங்கேன்னு கேட்கிறோம். எந்த அளவுக்கு பின்பற்றுறீங்க அதான மேட்டு. எந்த அளவுக்கு சேக்குமார்கள் என்று சொல்லி காலில் விழக்கூடிய கலாச்சாரம் இருக்குதா? அவங்க காலில் போய் விழுவுறாங்க, காலை கழுவி குடிக்கிறாங்க, காலை கழுவி அவர் பெரிய ஒரு பச்சை துணியையோ அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு ஜிப்பாவையோ அல்லது எல்லாரும் நீங்களும் முடி வச்சிருந்தா அவர் முடி மொட்டை அடிச்சுட்டோ, நீங்களா செருப்பு போட்டுனா அவர் செருப்பு போடாமையோ, ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. சரி, சேர்க்குங்கிற ஒரு பெயினுக்கு நல்லா வச்சுட்டு உட்காரு, அப்படி உட்காரு, பயங்கரமான ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் மாறி வித்தியாசமே எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அது கொஞ்சம் வித்தியாசம். ட்ரெஸ் ஒரு பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிடுவாரு, அதாவது செருப்பு போடாம இருந்துக்கிடுவாரு. செருப்பு போடாம இருக்க பெரிய கஷ்டமா? காலில் அடிபட்டா செருப்பு போடாம நம்மளும் நடக்கிறோம். இல்ல ஒரு பெரிய தலைப்பா ஒன்று சுத்தி அதுல ஒரு இதை தொங்க விட்டு இப்படி வச்சிருந்தா ஒரு பெரிய கஷ்டமா? ரொம்ப இலகுவான்ல இலகுல, ரொம்ப கஷ்டப்படாம சிரமப்படாம உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த வழிதான். சேக்குமார்கள் என்று சொல்லிக்கொண்டு, முரீதுமார்கள் என்று சொல்லிக்கொண்டு, பாபா தங்கள்மார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மதத்திலயும் இருக்கிறாங்க. இப்படி போய் உட்காந்துருவாங்க, ஒரு மரத்திலேயோ ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு பள்ளிவாசல்லையோ இல்ல ஒரு தர்காக்கள்லயோ எங்க போய் உட்கார்ந்துட்டு கொண்டா கொண்டா கொண்டான்னு உட்கார்றானே. இது யாரு காட்டி தந்த வழிமுறை? ரசூலுல்லா காட்டி தந்த வழிமுறையா? அவன் காலில் போய் உழுவுறீங்க, அவன் யாரு? அட, நம்மளாவது பரவாயில்லைங்க, வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி கஷ்டப்பட்டு லாப நஷ்டத்தை பார்த்து குடும்பத்தை கவனிச்சு பெற்றோரை கவனிச்சு தாயை கவனிச்சு பிள்ளைகளை கவனிச்சு எல்லா விதத்திலும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இறைவனிடத்துல நாம் தான் உயர்ந்தார்கள். இவன் என்ன செய்யறான்? தாயை பார்க்க மாட்டான், தவப்பட மாக்க மாட்டான், எதையும் பார்க்காம போயிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துன்னு சொன்னா இவன் காலில் போய் உழுவுறியே இவன் மனசுலேயே கிடையாது. அஞ்சு பேர் தொழவும் மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், நகமிட்ட மாட்டான். இப்படிப்பட்டவர்கள் இடத்துல போய் காலில் உழுவுறீர்களே, காலில் உழுவுறதாக இருந்தா யாருக்கு தகுதி அதிகம்? ரசூலுல்லாஹ் வந்து முஆது பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி உலகெல்லாம் போய் போயிட்டு வந்தேன், பல ஊர்களுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது அங்களுடைய மன்னர்களுடைய காலில் மக்கள் விழுந்து என்ன செய்யறாங்க? சாட்சாங்கம் செய்கிறார்கள், வணங்குறாங்க, காலில் விழுகிறாங்க மரியாதைக்க வேண்டி. நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க காலில் நான் விழணும் என்று ஆசைப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லா? நல்ல ஒரு அடிமை சிக்கினான், வந்து விழுப்பான் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? மனுஷன் காலில் மனுஷன் விழக்கூடாது. எப்படி அங்கால உள்ள நீ யாருக்கு தான் அடிமை? அல்லாஹ்வுக்கு தான் அடிமை, எனக்கு அடிமை கிடையாது. எவ்வளவு அழகான கொண்டு வந்த மார்க்கம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட உயர்ந்தவர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டினை விட வழிகாட்டினை உயர்ந்ததா? சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இதை கேட்டா இது யாருடைய ரசூலுல்லா கேட்கறதுன்னு சொல்லி தராங்க. நான் என் காலில் விட வைக்கல, சமுதாயமே பாத்துக்காங்க, என் கால விழுகிற மாதிரி எனக்கு பிறகு போய் விழுந்துடக்கூடாது, அதுக்குத்தான் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி எவ்வளவு அழகான அற்புதமான மார்க்கத்தை, உலகத்துக்கே உன்னதமான மார்க்கத்தை கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் வந்த நம்மவர்கள்
போய் என்ன செய்யறாங்க, காலில் விழுந்து காலை கழுவி குடிக்கிறாங்க. இதுக்கு இதை சொன்னா என்ன தப்பு? இதான் நாங்க சொல்றோம். இதுல என்ன தப்பு? இது குரான்ல உள்ள விஷயத்தையும் ஹதீஸ்ல உள்ள விஷயத்தையும் தானே நாங்க சொல்றோம். அது மட்டுமா? அவர்கள் இடத்துல போய் என்ன செய்யறாங்க, நாளை நடக்கக்கூடிய விஷயத்தான் கேட்கிறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க. என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் பால் கிதாப்பு கொடுங்க பாருங்க, நீங்க மோர் கிதாப்பு பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, என்னுடைய பிள்ளை வந்து எப்போ வெளிநாட்டுக்கு போவான், என் மகனுக்கு வந்து எப்போ குமர் கிடைக்கும், என் மகளுக்கு எந்த மாப்பிள்ள கிடைப்பான், வியாபாரம் எப்படி ஆகும், யார்கிட்ட போய் கேட்கறது? அல்லாஹ்ட்ட கேளுங்க, துவா செய்யுங்க. இறைவா நீ குடி, நீ தான் அனைத்து அறிந்தவனாக இருக்கிற, நீ வந்து பிடரி நரம்ப விட எங்களுக்கு நெருக்கத்துல நீ இருக்கிற, அதனால் நீ குடி இறைவா, உனக்கே மறைவான ஞானத்தினுடைய திறவுகள் இருக்கிறது, நீனே அறிந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான், ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி தருவான். தராம கூட இருப்பான், இல்ல மறுமையின் நன்மையாக கூட மாத்திடுவான். நம்ம என்ன செய்வோம், என்ன செஞ்சாங்க சமுதாயம்? இன்னைக்கு இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்ததனால் பல ஊர்களில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. அவன் வியாபாரத்தை நோக்கி போயிட்டான். யாரு? ஜோசியம் பார்த்தவன், ஜாதகம் பார்த்தவன், பால் கித்தாப்பு பார்த்தவர்கள், இந்த மாதிரி சேக்குமார்கள், மொழிமார்கள் என்று சொல்லிக் கொண்டு தங்கள் மார்கள் சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் இன்னைக்கு பல ஊர்ல இணைஞ்சிட்டான். பாய் வெங்காயம் 2 ரூபா கிலோ, 5 ரூபா கிலோ, 50 ரூபா கிலோன்னு சொல்லி வெங்காயம் வியாபாரம் பண்ணுவதுக்கு போயிட்டான். ஏன் தௌஹீத் பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு இப்போ நாங்க என்ன சொல்றோம்? அவுட் டு பியன் கேட்கிற அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த அளவுக்கு மறுமை, எந்த விஷயத்தையுமே யாருக்கும் மறுமை, அதாவது அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது. 5 விஷயங்கள் அல்லாஹ் முக்கியமா சொல்றான். மலை இறக்கி வைக்கக்கூடிய ஞானம், ஒரு பெண் தன் கருவறையில் ஈண்ட கொடுக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலவரம் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் என்ன எங்கே மரணிப்பான் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கக்கூடியது யாருக்கும் தெரியாது. உலக அழிவு நாள் யாருக்கும் தெரியாது. இந்த 5 விஷயங்கள் உலகத்தில் மலை இறக்கி வைக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு கண்டுபிடிக்க முடியல. மழை அங்கும் இங்குமாக பரவலாக பெய்யக்கூடும் தான் சொல்லுவோம், பெய்யாது. அன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் வந்துடும். இன்னைக்கு வந்து மழை பெய்யும் சொல்லியிருக்கிறாரு ரமணன் அந்த காலத்தை சொல்லும் போது. அப்புறம் வந்து எல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துருந்தோம்னா அங்கே மழையும் பெய்யாலும் ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்பிச்சிருப்பா, அன்னைக்கு கொட்டோ கொட்டோன்னு மழை பெய்யும். அப்படிலாம் இவர் சொல்லுவார், அங்கும் இங்குமாக பரவலாக மழை பெய்ய கூடும்பாரு. மழை பெய்யும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எல்லாம் மறைவான விஷயங்களை வச்சிருக்கிறத கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை கொண்டு போய் ஒரு சாதாரண மனிதனுக்கு கொண்டு போய் கொடுக்கறீங்களே, இது இணை வைப்பு இல்லையா? இது சிறுக்கு இல்லையா? அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த மனிதனை கற்பனை செய்யறது இல்லையா என்று கேட்டால், ஆமாங்க கரெக்டுங்க, கரெக்டா தான் சொல்றாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் குர்ஆன்ல இருந்து அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை பாதுகாப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க கண்ணியப்படுத்தணுமா? இல்ல எங்களை கண்ணி கூட படுத்த வேண்டியதில்ல, அது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நேர் மாற்றமா, நேர் எதிரா. இவர்கள் வந்து குழப்பவாதிகள், யூதர்களுடைய கைக்குழி. யூதர்கள் தான் இந்த கலாச்சாரம், தர்கா கட்டுறது, போய் அங்க போய் காலில் விழுகிறது, ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இது மாதிரியான கலாச்சாரம் உடையவர்கள் யாருடைய கலாச்சாரம்? இவ்வளவு கலாச்சாரம் எங்களுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? இவர் யூதர்களுடைய கைக்குழி. இவங்க யூதர்கள் பணம் வருதான் இந்த ஜமாத்துக்கு. யூதர்கள் என்ன செய்ய பணம் வருதான். எல்லாம் ஒவ்வொரு அன்றாட காட்சியாக இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய கை காசுகளை போட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜமாத்தை இந்த மற்ற ஜமாத்துல இப்படி காட்ட முடியுமா? அப்ப எங்களுக்கு என்ன யூதர்கள் இருந்து பணம் வருதுங்கிறீங்க? யூதர்களுடைய கொள்கை என்ன? நீங்கள் பண்பற்றக்கூடியதான் என்று நம்ம சொன்னா சரி, கரெக்டா சொல்றாங்க. ஜோசியம் பார்க்க கூடாதானே, ஜாதகம் பார்க்க, எப்படி அவனுக்கு மறைவான விஷயம் எப்படி தெரியும்? மறைவான விஷயத்தினுடைய அளவுகள் அவன்கிட்ட இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறத சொல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு எப்படி கிடைச்சது? நீ எல்லா இடத்துல வகையில் அடிப்பில் உனக்கு சொல்ல முடியுதா? கேட்கணுமா? பெண் குமர்கள், பெண்கள் கற்பிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், இவர்கள்ட்ட போய் பணத்தை இழந்து ஒட்டுமொத்தமா சமுதாயம் அதுல மீன் கடந்தத மீட்டெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்களையும் போய் மீட்டெடுத்திருக்கிறோம். அப்ப அப்படி வந்து மறைவான விஷயத்தை
ஒரு சாதாரண மனிதன் காலில் கொண்டு போய் கொடுக்கறீங்களா, மனிதனுக்கு கொண்டு போய் கொடுக்கறீங்களன்னு சொன்னால் இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளணுமா மறுக்கணுமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி நம்மளை வந்து பல விதங்கள்ல என்ன செய்யறாங்க, குறை சொல்கிறார்கள். அதாவது நாங்கள் வந்து இவர்கள் இருக்கிறார்களே ஒற்றுமையை குறைத்து விட்டார்களே, நாங்கள் ஒற்றுமையா இருந்தோம், என்னத்த ஒற்றுமையா இருந்தீங்கன்னு தெரியல, நாங்கள் ஒற்றுமையா இருந்தோம், ஒற்றுமையை குறைப்பதற்காக இவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேரை சொல்றாங்க. சரி, நாங்க ஜமாத்து வர்றதுக்கு முன்னால் தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒற்றுமையா இருந்தீங்க கொஞ்சம் அப்படி பிளாஸ் பேக்ல போய் பாருங்க. சாபி பள்ளியில் உள்ளவங்க அனமி பள்ளி போய் தொழவ மாட்டாங்க, இதான் எங்களுடைய ஒற்றுமை. பாப்பா கூட்டம் வந்து அத்தா கூட்டத்தில் போய் திருமணம் முடிக்க மாட்டாங்க. யாரு உங்க எல்லாரும் யாரு முஸ்லீம். பாப்பா கூட்டம் ஒரு சாராரு, அத்தா கூட்டம் ஒரு சாராரு. பாப்பா கூட்டம் வந்து அத்தா கூட்டத்தில் போய் நாங்கள் வந்து திருமணம் முடிக்க மாட்டோம், அது அது அத்தா கூட்டம், இது பாப்பா கூட்டம், அவன் சாபி நான் அனபி. என்ன சாபி அனபி, என்ன அம்பளிக்கு மாளிகி, என்ன சைவி லைவி, என்ன அவசானி, எத்தனை மதுகவுகள் மதுகவுகளின் பேராய் கூடுபாட்டு வச்சிருக்கீங்க. நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் வந்து ஒற்றுமையை சொல்றான். எப்படி சொல்றான், சேர்ந்து அல்லாஹ்வுடைய கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பலாத்த பர்றக்கு அதுல பிரிஞ்சிடாதீங்க. அல்லாஹ் ரப்பானு சொல்றான், எல்லாரும் சேர்ந்துக்காங்க. எப்படி சேர்ந்து, சேர்ந்துகிட்டு நாங்க சாபி மதியை பின்பற்றோம், அனவி மதியை பின்பற்றோம், இப்படி நீங்க பின்பற்றாம நீங்க என்ன செய்யுங்க, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறு கயிறு இல்ல, வானத்துல இருந்து கயிறு வராது. அல்லாஹ்வுடைய கயிறு என்னது, வகியை பின்பற்றுங்கள், குரானை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான். அதான் நாங்க சொல்லணும், இது ஒற்றுமையா இருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒற்றுமை வாங்க, என்ன ஒற்றுமை, நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் குரான் எடுப்போம் கொண்டு வந்துருவோமா, கை தூக்குங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா. எல்லா விஷயத்தையும் டோட்டலா தமிழகத்தினுடைய அனைத்து விஷயத்தையும் அனைத்து பள்ளிவாசல்லையும் ஒரு தீர்மானம் போடுங்க. என்ன தீர்மானம் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து குரான் அடிப்படையில் நம்முடைய செயலை அமைத்துக் கொள்வோம், நபி சொன்ன பிரகாரம் நம்முடைய செயலை அமைத்துக் கொள்வோம் சொல்லி தீர்மானம் போடுங்க, கொண்டு வாங்க. அதான் ஒற்றுமை. வரதட்சணை வாங்க முடியாத குரான் என்ன இருக்கிறது, பெண்களுக்கு அழகிய மகர் கொடையை கொடுங்கள் என்று குரான் இருக்கிறது. நீங்க பள்ளியாசல வச்சுட்டு என்ன செய்றீங்க, அதாவது ஒரு நேரத்தில் போட்டிருப்பாங்க 100,000 ரூபாய் வேணும்னா பள்ளிவாசலுக்கு 2,500 ரூபாய் கொடுத்து விட வேண்டும், என்ன ஜக்காத்து கொடுக்குற மாதிரி 10,000 ரூபாய் வாங்கினா பள்ளிவாசலுக்கு 500 ரூபாய் கொடுத்துடணும். கைக்கூலி, அதுக்கு பேர் என்ன, கைக்கூலி வாங்கினா வரதட்சணை வாங்கினா பள்ளிவாசலுக்கு கொடுக்கணுமா. பள்ளிவாசல வந்து அந்த புனிதமான காரியத்தை செய்வாங்க. என்ன காரியம், வரதட்சணை அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி குத்தாக்கக்கூடிய சபையும் சொல்றாங்க இல்லையா. அந்த சபை எங்க நடக்கும் சொன்னா சினிமா தட்டில இல்ல, அந்த சபை பள்ளிவாசல்ல தொழக்கூடிய அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த நபருக்கு 25 பவுன் நகை, 50,000 ரூபாய் ரொக்கம், இல்ல 100 பவுன் நகை, ஒரு காரு இவர் கைக்கூலியாக கொடுக்கிறார் பள்ளிவாசலுக்கு, இவ்வளவு கொடுக்கிறான்னு சொல்லி அது பாத்தீங்க, இந்த அநியாயத்தை பாத்தியதான் கேட்கிறோம். இது அநியாயம் இல்லையா, இது மாறி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையா. அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கூத்தாக்கி கிண்டல் பண்றீங்களே, நீங்க என்ன செய்யுங்க, குரான் படி வந்தா ஒற்றுமை வந்துருமே. எவ்வளவு விஷயம், ஏராளமான வட்டி, வட்டிக்கு எத்தனை பள்ளிவாசல்ல வட்டிக்கு வந்து வட்டி கடைக்கு வாடகை விட்டுருக்கீங்க இல்லையா, தமிழகத்தில் சொல்ல முடியாதா, வட்டி கடைக்கு வாடகை விடுறீங்களே. அல்ல, வட்டி வாங்குறவனை அழிக்கிறான், வட்டி வாங்குறது போர் செய்வதற்கு சமம் என்றெல்லாம் சொல்லியிருக்க கூடியத சொன்னா கரெக்டா தானே சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் ஒரு பரவலாக சில விஷயத்தை மட்டும் சொல்றோம். இந்த அடிப்படையில் சில விஷயத்தை சொன்னால் நீங்க என்ன செய்யணும், ஆமா குரான்ல உள்ளதோ இருக்கான்னு பாருங்க, ஹதீஸ்ல வந்து இது இருக்கான்னு பாருங்க, ரசூலுல்லாஹ் வரதட்சணை வாங்கியிருக்காங்களா வாங்கல, மகர் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க நம்ம கொடுப்போம், இதை செயலாற்றினால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சமீபத்தில் வந்து முத்தலாக்கு மேட்டர் நம்ம என்ன சொன்னோம், ஹதீஸ்ல வந்து என்ன இருக்கிறது, குரான்ல என்ன இருக்கிறது,
தலாக் 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 என்பது கிடையாது. மூன்று தடவைகள் தான் இருக்கிறது. மூணு முறை தான் சொல்லணும், இரண்டு தடவைகள் தான் மீட்டுக்கொள்ளும் இருக்கிறது. அதனால வந்து இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து முத்தலாக் கொடுக்கிறது வந்து மார்க்கத்திற்கு எதிரானது என்று நாம சொன்னோம். உடனே சொல்லிட்டாங்க, பாவம் தலாக்கு விஷயத்தில் இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க. குரான்ல உள்ளது சொன்னோம், ஹதீஸ்ல சொன்னது சொன்னோம். நீங்க எதெல்லாம் குரான்ல உள்ளதையும் ஹதீஸ்ல உள்ளதையும் பின்பற்றாமல் போனால் என்ன செய்யறான், கேள்வி கேட்கிறான். பாருங்க, பெண் அடிமை தரம் அப்படி தரம் இப்படி தரம். குரான்ல உள்ளது சொன்னா உலகத்திலேயே சிறந்தது தானே. அப்ப குரான்ல உள்ளதை சொல்லும் போது அதை என்ன செய்யணும், அழகிய முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த விஷயத்தையும் நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதோட நாங்க சொல்ற விஷயங்கள்ல ஏராளமான காரியங்கள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தமிழகத்துல வந்து ஏராளமான இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் ஏராளமான பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை வந்து கேவலப்படுத்துற அளவுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்திற்கு எதிராக ரசூலுல்லாவை இழிவுபடுத்தி, ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை இழிவுபடுத்தி, குர்ஆனை வந்து இழிவாக பேசி இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம ஜமாத்து ஏகத்துவ தௌஹீத் ஜமாத்து வந்த பிறகு என்ன செஞ்சோம்னா, யாரு வேணாலும் வா, இஸ்லாத்துல குர்ஆன்ல இருக்கக்கூடியதை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஏராளமான விவாத கலங்களை கண்டிருக்கிறோம். இந்த தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்பு அப்படி இருந்துச்சா? நம்ம முஸ்லிம்கள் ஏராளமான பேர் நாத்திகத்தை நோக்கி போனாங்க, கடவுளே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க. தள்ளியது எது, மதுளம் இல்லையா? உங்களுடைய அந்த தவறான நம்பிக்கை இல்லையா? தவறான காரியம் தர்காவுக்கு போறதோட இந்த முறை பரவாயில்லையே, தர்காவில் போய் உங்களோட கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவோம். இப்படிலாம் போயிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், குரான்ல இருந்தோம் ஹதீஸ்ல இருந்தோம் யாரு வேணாலும் விவாதத்துக்குவா, எந்த கொள்கை உடைய இருந்தாலும் பரவாயில்ல, நாத்திகவாதிவா கிறிஸ்தவர்களா யார் எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி நீங்க வாங்க. எதுக்கு எங்க கொள்கை நீங்க தவறுன்னு சொல்லும் போது எங்க கொள்கை சரிக்கிறதுக்காண்டி வம்புக்கு நிற்கிறது இல்லை. லக்கும் தீனுக்கும் அழியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் என எங்களுக்கு என்று சொல்ல சொல்லுகிறது குர்ஆன். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக யாரு வந்து வரும்போது நம்ம என்ன செஞ்சோம் சொன்னால் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டோம். காரணம் என்ன, குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தாலும் விவாதிக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி மதுரை எல்லாம் பின்பற்றினா யாரையும் விவாதிக்க முடியாது. அப்ப அந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தோம். அதை என்ன செஞ்சாங்க பாருங்க, போய் வந்து மாற்று மருத்துவர்களுக்கெல்லாம் போய் சொல்றாங்க என்று ஒரு செய்தியை பார்க்கிறாங்க. இஸ்லாத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சவால்லாம் கூட சொல்றான். எப்படி கூட சொல்றான், வாங்க எல்லாரும் வாங்க, இஸ்லாத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வந்து பதில் சொல்லுங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் குர்ஆன் வந்து பல விஷயங்களை சொல்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் விவாத கலங்களை நாம் சந்திச்சோம். அது மாத்திரமா இந்த ஜமாத்து வந்த பிறகு அதுக்கு முன்னாலே நிலை எப்படி இருந்தது தெரியுமா? தமிழகத்தில் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதி, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன், இது மாதிரியான நிலை இருந்தது. நாம என்ன செஞ்சோம், கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலையும் வந்து இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகிறது, அத்தீன் நசீஹா, மார்க்கம் என்பது பிறருடைய நலம் நாடுவதுதான். கொண்டு போய் மனிதனே பணியை செய், கொண்டு நிவாரண பணிகளை கொண்டு போய் கொடு, இரத்த தானத்தில் முதல் இடத்துல வா, கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு பல ஆண்டுகளாக லைன்ஸ் கிளப், அதே மாதிரி ஸ்ரீராம், அது மாதிரியான அமைப்புகள் தான் வந்து பெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம களத்துல இறங்கின பிறகு பல ஆண்டுகளாக தமிழகத்தில் முதல் இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்த்தாங்க. எல்லா நபர்களுக்கும், ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தாலும் சரி, பாஜக காரராக இருந்தாலும் சரி, நம்ம இஸ்லாத்தையே ஒழிக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவர்கள் வந்து அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்து ஒரு பெட்டு கேட்டா கூட உடனே கொண்டு போய் குடி என்ற அளவுக்கு வலியுறுத்தின பிறகு நிலம் அப்படியே மாறுது. சென்னையில் வெள்ள நிவாரணம் கொண்டு போய் வெள்ள நிவாரணம் செய்யும் சொல்லி கொண்டு ஆட்கொள்ள இறக்கி விட்டா அவ்வளவு பேரை கொண்டு போய் மாத்து, எல்லா தமிழகத்தில் உள்ள மக்கள் வந்து இறங்கின பிறகு
இஸ்லாமியர்கள் நீங்களா முஸ்லீம்களா இப்படி ஒரு நிலை கிடையாது என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு கொண்டு வந்தமே. அப்போ இஸ்லாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது வந்து இஸ்லாத்துல உள்ள விஷயத்தை தான் செய்கிறோம். அது எந்த எதை ஒண்ணு நீங்க எடுத்து நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம், என்னங்க தௌசிய மாத்து இப்படி செய்யறாங்களே வந்து கேளுங்க, நேரடியா கேளுங்க, கேட்பதற்கு முறையான பதில் இருக்கான்னு பாருங்க. எல்லா விஷயங்களுக்கும் உடனடியாக சமூக பிரச்சனையா, பாபர் மசூதி பிரச்சனையா, அல்லது வந்து பள்ளிவாசல் பிரச்சனையா, அல்லது ஒரு யாராவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா, உடனடியாக களத்தில் இறங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில எதுக்கு செய்யறேன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறரிடத்திலே அழகிய முறையில் இருக்க வேண்டிய விஷயத்தை அழுக்குப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அதை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை நாம செய்கிறோம். அந்த அடிப்படையில் அதன்படி அந்த விஷயங்களை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களிடத்தில் நேரடியாகவே கேட்கலாம். இமாம்கள்ட்ட போய் கேட்கிறாரு, ஏன் நாங்கள் வந்த பிறகுதான் இமாமால பாத்தியா ஓத முடியல, பாத்தியா ஓதவே மார்க்கத்தில் கிடையாது, தாயத்து கயிறுலாம் கட்ட முடியல, அவங்க பிழைப்புக்கு வந்து பங்கம் ஏற்பட்டு விட்டது, குரானை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம குரானை படிங்கிறோம், நபிவழி நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அவங்க செய்ய, நாங்கள் நபிவழி நடக்கக்கூடிய ஏற்பாடுகளை அனைத்து பகுதியிலும் செய்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் எங்களிடத்துல கேட்டால் தெளிவான முறையில் விளக்குவோம். அதை வந்து ஜமாத் வந்து கையில் எடுத்து பரிபூர்ணமாக எல்லா பகுதியிலும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் பகவானா அல்ஹம்துலாய் ரபுல்லாலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.